சூரரை போற்று படத்தை சூர்யா சார் அவர்கள் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல ரிலீஸ் பண்ணலாம்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்திருக்காரு. நம்ம சேர்ந்து டிராவல் பண்ணணும்னு சொல்லி கூப்பிடுறத விட்டுட்டு நான் எஸ்கேப் அந்த படத்துல கொஞ்சம் சம்பாரிச்சேன், தஞ்சாவூர் ஹாஸ்பிட்டலுக்கு 25 லட்ச ரூபா கொடுத்துருவேன், இந்த படத்துல கொஞ்சம் சம்பாரிச்சேன், இதுக்கு ஒரு 5 கோடி ரூபா அந்த ஃப்ரண்ட் ஒர்க்கர்ஸ்க்கெல்லாம் நம்ம கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்னா இது என்ன மாதிரியான ஒரு தவறான ஒரு அணுகுமுறைன்னு எங்களுக்கு தெரியல. இதை விட இன்னொரு முக்கியமான கருத்து, இப்ப லேட்டஸ்டா அவர் ரிலீஸ் பண்ண ஒரு 7 படமுமே ஒரு நஷ்டமான படம், எங்களை விட்டு நீங்கியதற்கு எல்லாம் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த சூர்யா மாதிரி தம்பி எல்லாம் எங்க சினிமா தியேட்டரை ஓட்டிடுவார்னு சொல்லிட்டு எங்க அப்பாவோ தாத்தாவோ தியேட்டர் எல்லாம் கட்டல, தியேட்டர் பாட்டுக்கு ஓடும், தியேட்டர் தொழில யாரும் அடிக்கவே முடியாது. நீங்க இந்த ஓடிடில இது வரைக்கும் ஒரு 7-8 படம் வந்துருச்சு, அத படம் பார்த்துட்டு அந்த நிறைய பத்திரிகையாளர்களே சொல்றாங்க ரொம்ப கேவலமா இருக்குன்னு தான் சொல்றாங்க. கண்டிப்பா அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி அன்னைக்கு தியேட்டர் ஓடும். இப்ப தியேட்டர் எல்லாம் ஓபன் ஆனதுக்கு அப்புறம் அதை மீறி இந்த தம்பி இதுக்கு ஒரு முடிவு எடுக்குதுன்னு சொன்னா போ, நான் சொல்றேன் இந்த முடிவை நீங்கள் மறுபரிசீலனை செய்வதற்கு உங்களுக்கு நிறைய நேரம் இருக்கு, இல்ல இப்படிதான் நான் ஒரு முடிவு எடுப்பேன்னு சொன்னா. சோ இந்த இன்டர்வியூ மூலமா நீங்க சூர்யா சாருக்கு ஒரு மெசேஜ் சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்ன விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன்? பச்சையா சொல்லணும்னா இந்தியா கிளிட்ஸ் மூலமா அனைத்து சினிமா ரசிகர்களுக்கு நான் சொல்றேன் நானு. ஹலோ வணக்கம் இந்தியா கிளிட்ஸ் மக்களே, திஸ் இஸ் மீ தர்ஷோ. இன்னைக்கு நம்ம கூட இந்த கான்வர்சேஷன்ல யார் ஜாயின் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தியேட்டர் அசோசியேஷன் ஜாயின்ட் செக்ரட்டரி மிஸ்டர் ஸ்ரீதர் சார் தான் இன்னைக்கு நம்ம கூட ஜாயின் பண்ணிருக்காங்க. வாங்க அவர்கிட்ட பேசலாம். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. சோ இப்ப சூரரை போற்று படத்தை சூர்யா சார் அவர்கள் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல ரிலீஸ் பண்ணலாம்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்திருக்காரு. சோ இதுக்கு உங்களோட அசோசியேஷன் என்ன மாதிரி பதில்கள் நீங்க கொடுத்துருக்கீங்க சார்? எங்க அசோசியேஷன்ல கூடிய சீக்கிரம் ஒரு மீட்டிங் நடக்கும், அந்த மீட்டிங் நடந்ததுக்கு அப்புறம் தான் அப்ராப்ரியேட் டிசிஷன் will be taken at the appropriate time. இது நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சூர்யா சார் ஒரு ஆக்டரா இந்த முடிவு எடுக்கல, ஆஸ் அ ப்ரொடியூசரா தான் இந்த முடிவு எடுத்திருக்காரு. அதுக்கு நாங்க சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு சில சாராரும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சில சாராரும் சொல்றாங்க. சோ இதை பத்தின உங்களோட கருத்து என்ன சார்? இது சூர்யா சாரோட சொந்த படம், சோ எந்த டிசிஷன் வேணா எடுக்கிறதுக்கு அவருக்கு முழு உரிமை இருக்கு, அதுல நாங்க தலையிடல. இது ஒரு பேண்டமிக் சிச்சுவேஷன், இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ல எங்களோட ஏற்கனவே நீங்களும் ஒன்னா தானே டிராவல் பண்ணீங்க, நாங்க தானே உங்களை உங்களுடைய வளர்ச்சியில எங்களுக்கும் ஒரு பங்கு இருக்கு அப்படிங்கறதுனால ஏற்கனவே பொன்மகள் வந்தால் போதே நம்ம அதை வேண்டாம்னு கேட்டோம். அதுக்கப்புறம் அவங்க சைட்லேருந்து சில நிர்வாகிகள்கிட்ட எங்க பொதுச் செயலாளர் பன்னீர்செல்வம் சார் கிட்ட சில பேர்லாம் பேசி, இல்ல சார் இது ஆல்ரெடி சைன் பண்ண அக்ரிமெண்ட், நாங்க கண்டென்ட் எல்லாம் கூட நாங்க டெலிவரி பண்ணிட்டோம், ஹார்ட் டிஸ்க் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம், சோ மெனி ரீசன்ஸ் சோ மெனி எக்ஸ்கியூசஸ் எல்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் தியேட்டர் உரிமையாளர்கள்லாம் மிக ஒரு வருத்தத்திலையும் இப்ப நான் இந்த இடத்துல பதிவு பண்ற கோபத்திலையும் இருக்கிற இந்த மாதிரி ஒரு நேரத்துல இதை தெரிஞ்சுக்கிட்டே அவங்க பண்றாங்கன்னு சொன்னா, எனக்கு ஒரே ஒரு உதாரணம்னா பழைய உதாரணம் ஞாபகம் வருது, ரோம் நகரம் பற்றி எரியும் பொழுது அங்க இருந்த ஒரு நீரோ ராஜா ஃபிடில் வாசிச்சாராமா, அது மாதிரி இன்னைக்கு எல்லாருமே செத்துக்கிட்டு இருக்கோம், இவருக்கு ஒருத்தர் மட்டும்தான் பொருளாதார நெருக்கடி இருக்கிற மாதிரியும், நாங்க 1100 தியேட்டர் இருக்கோம், எங்களுக்கு எல்லாம் பொருளாதார நெருக்கடி இல்லாத மாதிரியும், எங்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா எங்க தாத்தாவோ எங்க அப்பாவோ கட்டி வச்ச தியேட்டர் தான் நாங்க மெயின்டைன் பண்றோம். அதே மாதிரி இப்ப நாங்க மெயின்டைன் பண்ண தியேட்டரை என் சன்னு என்னோட கிராண்ட் சன்னு இன்னொரு 3 தலைமுறை அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. சோ ஒவ்வொருத்தருக்கும் பொருளாதார நெருக்கடி இருக்கு, நாங்க இபி பில்லு கட்டிட்டு இருக்கோம், அதை தவிர நாங்க எங்களுடைய எங்ககிட்ட வேலை செஞ்சிருக்கவங்க சினிமா தியேட்டர்ல வேலை செஞ்சவங்க வேற வேலைக்கே போக மாட்டாங்க, வேற வேலை அவங்களுக்கு சூட் ஆகாது. சோ அப்படி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு அவங்களுக்கு பண்ணி நாங்க ஹெல்ப் பண்ணி பண்ணிட்டு இருக்கிற சூழ்நிலையில எங்களோட துயரத்துல பங்கெடுத்துக்கணும், வா நண்பா நம்ம சேர்ந்து டிராவல் பண்ணணும்னு சொல்லி கூப்பிடுறத விட்டுட்டு நான் எஸ்கேப்பு அந்த படத்துல கொஞ்சம் சம்பாரிச்சேன், தஞ்சாவூர் ஹாஸ்பிட்டலுக்கு 25 லட்ச ரூபா கொடுத்துருவேன், இந்த படத்துல கொஞ்சம் சம்பாரிச்சேன், இதுக்கு ஒரு 5 கோடி ரூபா அந்த ஃப்ரண்ட் ஒர்க்கர்ஸ்க்கெல்லாம் நம்ம கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்னா இது என்ன மாதிரியான ஒரு தவறான ஒரு அணுகுமுறைன்னு எங்களுக்கு தெரியல. இதை விட இன்னொரு முக்கியமான கருத்து, அவருடைய தொடர்ந்து ஒரு 7 படம் ஃபெயிலியர் படம், நீங்க அவரோட ஹிஸ்டரிக்கு பின்னாடி போங்க. இப்ப லேட்டஸ்டா அவர் ரிலீஸ் பண்ண ஒரு 7 படமுமே நான் ரொம்ப அழுத்தமா பதிவு பண்றேன், அட்டார் ஃபெயிலியர், விநியோகஸ்தர்களுக்கும் திரையரங்க உரிமையாளர்களுக்கும் நஷ்டமான படம் தான். சோ இது 8வது ஒரு நஷ்டமான படம், எங்களை விட்டு நீங்கியதற்கு எல்லாம் இறைவனுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சோ இந்த படம் தியேட்டர் ரிலீஸ் ஆகலன்னு நீங்க ஃபீல் பண்ணல, எதுவும் பெருசா எதிர்ப்பு தெரிவிக்கலையா சார்? அப்போ இது ஓடிடில ரிலீஸ் ஆகிறதுக்கு உங்களுக்கு பெரிய வருத்தம் எதுவும் இல்லைன்னு அப்படின்னு சொல்லுங்களா? இதுக்கு இதுக்கு முன்னாடியே ஒரு பதில் சொல்லிட்டோமா, ரைட் ஆக்ஷன் அப்ராப்ரியேட் ஆக்ஷன் will be taken at the appropriate time சொல்லிட்டேன், திஸ் இஸ் நாட் த டைம். ரெண்டாவது எங்களை பொறுத்த வரைக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் கொசு தொல்லை ஒழிஞ்சுது,
ஓகே சார், இந்த முடிவு வந்து சூர்யா சார் வந்து இதுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஏதாவது பேசினாரா? பிகாஸ் பொன்மகள் வந்தா ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் வந்து சில டிஸ்கஷன்ஸ் எல்லாம் போச்சு அப்படின்ற மாதிரி விஷயங்கள் கேள்விப்பட்டோம். இந்த படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு உங்ககிட்ட ஏதாவது டிஸ்கஷன் பண்ணாரா இல்லையா? இது உங்களுக்கே இன்னைக்குதான் இந்த நியூஸ் தெரியுமா? இல்லம்மா, இந்த படம் ரிலீஸ் ஆகாதுன்னு சொல்லி அவர் சார்ந்து வேற சில தயாரிப்பாளர்கள் எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தார்கள். அவங்க பேசினாங்க இது எப்படி இப்படிலாம் சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பேசினாங்க. அவங்களுடைய பேரை இந்த நேரத்துல நாங்கள் வெளியிடுவது, நான் வெளியிடுவது பொருத்தமாக இருக்காது. ஆனால் இதையெல்லாம் மீறி இன்னைக்கு திடீர்னு மத்தியானம் 1:30 புதிய தலைமுறை டிவில இருந்து எனக்கு போன் பண்ணாங்க. இந்த மாதிரி சொல்றாங்களே சார், மலை முரசு டிவில இருந்து போன் பண்ணாங்க, News 18ல இருந்து போன், இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காருன்னு கேட்டாங்க. முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் என்ன சொல்றது? ஏ டீம் கோ ஆன் இஸ் ஓன் வே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது வந்து ஒரு தவறான முடிவை இன்னும் பச்சையா சொல்லணும்னா இந்தியா கில்ஸ் மூலமா அனைத்து சினிமா ரசிகர்களுக்கு நான் சொல்றேன், நான் ஒரு தற்கொலை முடிவை அந்த தம்பி எடுத்திருக்கிறார். அவரை பார்த்து நான் மிகவும் பரிதாபப்படுவேன். உங்களை இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு முன்னாடி ரவீந்திரன் அவர்களை இன்டர்வியூ எடுத்துட்டு வந்தேன். அவர் வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தாரு, லைக் வந்து இதெல்லாம் வந்து கோபத்துல எடுக்கப்படுற முடிவுகள், இது வந்து மேபி ஃபியூச்சர்ல வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து பேசி சால்வ் பண்ணுவாங்க. ஏன்னா சூர்யா சார் படங்களை டோட்டலா தியேட்டர்ல இருந்து பாய்காட் பண்றதுன்றது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி, நீங்க கோபத்துலதான் இந்த மாதிரி முடிவுகள் எடுத்துட்டு இருக்கீங்க, மேபி ஃபியூச்சர்ல வந்து இதை சால்வ் ஆயிரும் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணியிருந்தாரு. அதுக்கு உங்களோட கருத்து என்ன சார்? நாங்க எந்த முடிவுமே இது வரைக்கும் எடுக்கலையே. அவர் எங்க முடிவு எங்க சார், ரவீந்திரன் சார் எடுக்க கூடாது இல்ல, எங்க முடிவு நாங்க தான் எடுக்கணும். ஆனா எங்க முடிவு இன்னும் நாங்க எடுக்கவே இல்ல. ஓகே சார், சோ உங்களோட எங்களோட முடிவு நாங்க எடுப்போம் கண்டிப்பா எடுப்போம். சோ இது தொடர்ந்து இரண்டு படங்கள் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி அது ரூமர்ஸா கூட இருக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ அந்தந்த படங்களும் ரிலீஸ் ஆனா தியேட்டர் ஓனர்ஸுக்காகட்டும் இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டருக்காகட்டும் எவ்வளவு பெரிய நஷ்டமா இருக்கும் உங்களோட சைட்ல இருந்து நீங்க சொல்லுங்க சார். ஒரே ஒரு விஷயத்த அழுத்தம் திருத்தமா நான் பதிவு பண்றேன். இந்த சூர்யா மாதிரி தம்பி எல்லாம் வந்து எங்க சினிமா தியேட்டரை ஓட்டிடுவார்னு சொல்லிட்டு எங்க அப்பாவோ தாத்தாவோ தியேட்டர் எல்லாம் கட்டல. அதுல எம்ஜிஆர் சார் படம் ஓடிச்சு, எம்கே தியாகராஜ பாகவதர் படம் ஓடிச்சு, பியூ சின்னப்பா சார் படம் ஓடிச்சு, ரஜினி சார் படம் ஓடிச்சு, கமல் படம் ஓடிச்சு, இன்னும் சோ 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 ஏகப்பட்ட பேரோட படங்கள் ஓடி இருக்குது. அதுலதான் நடிகர்கள்னு பேரே தெரியாதவங்க படங்கள்லாம் ஓடி இருக்கு. இப்ப சென்னை உட்லண்ட்ஸ் தியேட்டர்ல ஹம் ஆப் கே ஹைன் கவுன் அப்படிங்கிற படம், ரெண்டு தீபாவளி படம் ஓடி இருக்கு. இது இருக்கா தெரியுமா? அந்த படத்தோட ஹீரோ யாருன்னு தெரியுமா? அந்த படத்தோட ஹீரோவுக்கும் தமிழ்நாட்டுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? சோ சூர்யாவையோ அவர் குடும்பத்தையோ நம்பி யாரும் தியேட்டர் கட்டல. தியேட்டர் பாட்டுக்கு ஓடும், தியேட்டர் தொழிலை யாரும் அழிக்கவே முடியாது. அதுக்கு எந்த ஆல்டர்னேட் பிளாட்ஃபார்மும் கிடையாது. திரும்ப திரும்ப நான் சொல்றது, எல்லார் வீட்லயுமே பிள்ளையார் படம் இருக்கும், எல்லார் வீட்லயும் வெங்கடாஜலபதி படம் இருக்கும். பட் இருந்தாலும் நம்ம திருப்பதி கோயிலுக்கு போய் வெங்கடாஜலபதி கும்பிடுறோம், பிள்ளையார்பட்டி போய் பிள்ளையார் கும்பிட்டோம்னா அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அது மாதிரி தியேட்டர்ல உட்காந்து ஒரு 300 பேர் கூட உட்காந்து அந்த படம் பார்த்து, அந்த ஒரு தியேட்டரு அப்படி ஒரு 70mm ஸ்கிரீனு, ஒரு டால்வி அட்மாஸ் ஸ்கிரீனு, அதுல உள்ள ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு வேற எதுலையுமே கிடைக்காது. நீங்க இந்த ஓடிடில இது வரைக்கும் ஒரு 7-8 படம் வந்துருச்சு, அதை படம் பார்த்துட்டு அந்த அதை நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிற நிறைய பத்திரிகையாளர்களே சொல்றாங்க, அது இட்ஸ் எ பேட் எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்ப கேவலமா இருக்குன்னு தான் சொல்றாங்க. அதுதான் இப்ப இந்த படத்துக்கும் நேரலாம். அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. ஆனால் இது ஒரு தவறான அணுகுமுறை. அந்த தம்பி தவறு செஞ்சிருக்கிறார். இன்னைக்கு மத்தியானம் தமிழ்நாட்டோட செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜ் அவங்க பேட்டி கொடுக்குறாங்க, அதே News 18 சேனல். செப்டம்பர் மாதம் 1st சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லா மாநிலத்தோட அரசாங்கத்தோட கலந்து ஒரு நல்ல முடிவு எடுக்க போறாங்க அப்படின்னு சொல்றாரு. நான் ஏற்கனவே ஒரு 3 முன்னாடி News 7 சேனல்ல வந்து சுக்ரிதாட்ட சொல்லியிருக்கேன் நான், கண்டிப்பா October 2 காந்தி ஜெயந்தி அன்னைக்கு தியேட்டர் ஓடும், திரையரங்குகள் இயங்கும் அப்படின்னு என்னுடைய நம்பிக்கையை நான் சொல்லியிருக்கேன். என்ன சோர்ஸ்ன்னு கேட்டாங்க. எங்களுக்கு பல விதமான சோர்ஸ் இருக்கும், அது எல்லாத்தையும் நான் உங்கள்கிட்ட சொல்ல முடியும். ஆனா கண்டிப்பா இன்னைக்கு டேக்கன் ஃபார் கிராண்டட் October 2 ஓடும் சொல்லியிருக்கேன். இப்ப இன்னைக்கு அதே தான் மினிஸ்டர் கன்ஃபார்ம் பண்றாரு. September 1st சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு கோஆர்டினேஷன் மீட்டிங் இருக்கு, அதுக்கப்புறம் தியேட்டர் ஓப்பனிங். இப்ப தியேட்டர்லாம் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் அதை மீறி இந்த தம்பி இதுக்கு ஒரு முடிவு எடுக்குதுன்னு சொன்னா, இப்போ நான் சொல்றேன், இந்த தம்பி மேல கோபம் இருக்கு, ஆதங்கம் இருக்கு, அந்த தம்பியை பார்த்தா பாவமா கூட இருக்கு. இப்போ ஒரு வேண்டுகோள் விடுக்கிறோம், இந்த முடிவை நீங்கள் மறுபரிசீலனை செய்வதற்கு உங்களுக்கு நிறைய நேரம் இருக்கு. இல்லை சார், நாங்கள் எக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டோம், நாங்கள் கண்டென்ட் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம், இப்படி நீங்க பல விதமான எக்ஸ்கியூஸ் எல்லாம் சொல்லுவீங்க, அதுல இருந்து எப்படி மீண்டு வர்றதுன்றதும் ஆஸ் ஏ லாயர் எனக்கு தெரியும். என்ன அணுகுனா அதுக்கு உங்களுக்கு ஒரு கருத்து சொல்லி கொடுக்கவும் தயாரா இருக்கும் எனக்கு தெரியும். இல்லை இப்படிதான் நான் ஒரு முடிவு எடுப்பேன்னு சொன்னா, உங்க விஷயம், உங்க உரிமை, உங்களுடைய ப்ராப்பர்ட்டி, நீங்க முடிவு. ஓகே சார், ரவீந்திர சார் வந்து உண்மையோட
என்ன மாதிரியான இப்ப ஜெனரல் ஆடியன்ஸ், அதாவது படம் பாக்குறவங்க பொதுமக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் ஏகப்பட்ட ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கு. இப்ப எங்களுக்குள்ள ஒரே ஆல்டர்னேட்டிவ் ஒன்னே மாதிரிதான், நானும் டிவியை போட்டோம்னா எடுத்தோன்னே கொரோனா அங்க 5800, இங்க 4300, அங்க 700, அங்க 600 அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க. வேற சேனல் ஏதாவது சுவிட்ச் ஓவர் ஆகி போலான்னு சொன்னா, இதுவரைக்கும் பார்த்த படங்களே ஒரு 30 தடவை எல்லா படத்தையுமே பார்த்துட்டேன் நானு, அந்த 31 தடவை அதே படத்தை போட்டுட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பா தியேட்டருக்கு வருவாங்க. கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உனக்கு தெரியுமா என்ன தெரியும், நீ மாடர்ன் பொண்ணா என்னன்னு தெரியாது, தமிழ் பொண்ணு அரச மரத்தை சுத்தி வந்துட்டு உடனே வயித்துல தொட்டு பார்க்க கூடாது. உனக்கு புரியும்னு நினைக்கிறேன், மக்களுக்கு ஆனா புரியும், அரச மரத்தை சுத்தி வந்துட்டு உடனே வயித்த தொட்டு பார்க்க கூடாது. அது மாதிரி அது அதுக்கு உண்டான ஒரு கால நேரம், ஒரு காலம், ஒரு இது உண்டு. கண்டிப்பாக திரையரங்கிறது ஒரு மிகப்பெரிய கான்செப்ட், அது அழியவே அழியாது, நல்லா தான் வரும், ஜோரா வரும். தியேட்டர்ல படம் பார்க்க லட்சக்கணக்கான மக்கள் வருவாங்க, திரும்ப திரும்ப சொல்றோம், அந்த படம் பார்க்கறவங்க தான் எங்களுடைய முதலாளிகள், எங்களுடைய சினிமாவோட முதலாளி அவங்க தான், அவங்க தான் எங்களுக்கு காசு தர்றாங்க. நான் அதை டிஸ்ட்ரிபியூட்டருக்கு பாஸ் ஆன் பண்றேன், டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரொடியூசர் கொடுக்குறாரு, ப்ரொடியூசர் தான் அந்த சூரிய மாதிரி தம்பிக்கெல்லாம் கொடுக்குறாரு அந்த பணத்தை. ஸோ பணம் எங்க மூலமா. ஸோ அப்போ வந்து நாங்க வந்து திருப்பூர் சுப்பிரமணியம் சார் கிட்ட அவர்கிட்டயும் நாங்க இதை பத்தி பேசணும். அவர் வந்து விஷயம் மென்ஷன் பண்ணியிருந்தாரு, வளர்ந்து வரும் ஏனியை வந்து சூர்யா சார் தட்டி விட்டுட்டாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து எங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தாரு. வளர்ந்து வரும் ஏனியை சூர்யா அவர்கள் தட்டி விட்டு விட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து எங்ககிட்ட சொல்லியிருந்தாரு அவர் எங்களோட இன்டர்வியூல. சுப்பிரமணியம் சார் ரொம்ப அருமையான கருத்து சொல்லியிருக்காரு. அன்புள்ள தம்பி, இந்த முடிவை ரீகன்சிடர் பண்ணு அப்படின்னு ஒரு மெசேஜ். ரொம்ப நன்றி சார், கேட்ட கேள்விகள் எல்லாத்துக்கும் ரொம்ப கட் அண்ட் கிளியரா நீட்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க, அதுக்கு மிக்க நன்றி சார். தேங்க்யூ சோ மச் ஃபார் தி இன்டர்வியூ சார். நன்றி. Thank you.